ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது இட்லி மாவு பேட்டர் தான். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். என்னடா இட்லி மாவெல்லாம் சொல்லித்தரீங்களே, இது கூடமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இட்லி நான் வந்து உளுந்துடைய அளவு கம்மியாக போட்டு இட்லி வந்து எப்படி சாஃப்டாக வருங்கிறது தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்து அரிசி வந்து இப்போ பொதுவாக இட்லிக்கு ஊற வைக்கிறதா இருந்தால் அரிசி 4 அழாக்கு அரிசிக்கு 1 அழாக்கு உளுந்து போடுவாங்க, இல்லைன்னா 5 க்கு 1 போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து 4 அழாக்கு அரிசிக்கு 1 அழாக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்ருக்கேன். ஜவ்வரிசி எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து சாஃப்டாகவும் இட்லி வந்து நல்லா வெள்ளை வெளியேனும் வரும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே அழாக்கில் 1 அரை அழாக்கு கிட்ட நான் உளுந்து எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், உங்கள்கிட்ட உதயம் பருப்பாக இருந்துச்சுன்னா நல்லா காணும், உபரி உளுந்தோட அளவு வந்து உபரி காணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கரெக்டாக 1 அரை அழாக்கு எடுத்துக்கோங்க. உங்களது காணாது, எங்களுக்கு வந்து மாவு அப்படியே கிரைண்டரில் போட்டால் அடங்கிடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1 கைப்பிடி அளவு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதாங்க மெஷர்மெண்ட்டு. இந்த இட்லி மாவை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதோடையே நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்ட தான் வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான். அவ்வளோதாங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் நல்லா இது ஊறணும். நான் ஊறினதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் மாவாக காமிக்கிறேன். பாருங்கள், நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்டு கரைச்சி நல்லா 10 நிமிஷம் நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சி நல்லா கைவிட்டு கரைச்சாதான் சாஃப்டாக வரும் இட்லி. நான் இப்போ வந்து இது ஒரு சின்ன நாளைக்கு ஊற்றுறதுக்கு தேவையான மாவை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 அடுக்கு கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது காலையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு, எலும்பி வந்திருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எலும்பி வந்திருக்கு, மேலே வரைக்கும் இருக்குது. இது அப்படியே நான் வந்து கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கரண்டி வச்சு அடி வரைக்கும் நல்லா அழுத்தி கலக்காதீங்க, மேலாப்பில் லைட்டாக கலந்துக்கோங்க. உங்கள் மாவு வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நான் இப்போ இது எல்லாத்தையும் இட்லி தட்டில் ஊற்றிக்கிறேன். இட்லி வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானையை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரும். நான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சிட்டேன். பாருங்கள், சுட சுட இட்லி சூப்பராக இருக்குது, நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது. நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் நான் இந்த இட்லியை. இதுக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இட்லியை உங்களுக்கு புட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூடு கூடாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த இட்லி. இந்த குஷ்பு இட்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெத்தடில் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. நான் இதுக்கு தொட்டுக்க வந்து புதினா சட்னியும் சாம்பாரும் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். நான் சட்னி வெரைட்டிஸ் வந்து என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இதுக்கு வந்து அந்த சட்னி வெரைட்டி எது வேணாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் சட்னின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான இந்த இட்லியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த அளவுகளோட இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அளவே சாஃப்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.